விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் ராசிநாதன் செவ்வாய் சப்தம ஸ்தானத்தில் குரு பகவானின் சஞ்சரிக்கிறாரு. அவரோட தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் இணைஞ்சிருக்கு. குரு பகவானோட பார்வை இவங்க ரெண்டு பேர் மேலேயும் விழுது. அதனால இந்த மாதம் தொழில் வளர்ச்சி கூடுற மாதமாக இருக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொகை வரவு திருப்தி தரும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரம் நீட்ட முன் வருவாங்க. சேமிப்பு உயரும். ஜென்மச்சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறது ஒரு வழிக்கு நன்மைதான். ஆரோக்கிய தொல்லை அகலும். உங்கள் ராசிக்கு 3-4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அதனால கூட பிறந்தவங்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய நேரம் இது. அவங்களோட இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்த ஒரு தொகையை செலவிடுவீங்க. உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் வீட்டிருந்து அவரது வீடான மீனராசியை பார்க்கறதுனால வாழ்க்கையில் இணைய மாற்றங்கள் நிகழும். வீடு வாங்கிய முயற்சியில் காட்டிய விருப்பம் நிறைவேறும். வெற்றிக்குரிய தகவல் வீடு தேடி வரும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. புகழ் ஏணியின் உச்சிக்கு செல்ல புதிய வழி பிறக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு அதிக பொறுப்பு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி வந்து சேரும். தொழில் செய்வங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கிளை தொழில் தொடங்கறக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நாங்களும் பங்குதாரர்கள் ஆகின்றோம்னு சொல்லிட்டு நண்பர்களிடம் நம்பிக்கைக்குரியவர்கள் முன் வருவாங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வீட்டில் மங்கள ஓசை கேட்கறக்கு வழி பிறக்கும். ஜென்மச்சனிக்கு பரிகாரமா யானைமுக பெருமானையும் அனுமனையும் சனி பகவானையும் வழிபாடு செய்யறது நல்லது. ராசிநாதன் ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறதுனால நினைத்த காரியம் நிறைவேற பிரதோஷ விரதம் இருந்து நந்தி பெருமானையும் சிவனையும் உமைவளையும் பிரதோஷ நேரத்தில் வழிபட்டு வர்றது நல்லது. மே 26 மிதுன ராசிக்கு செவ்வாய் போறதுனால கொஞ்சம் உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய விஷயம் நேரம் இது. அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து போகணும். கோபத்தை குறைச்சிட்டு செயல்படுறதன் மூலமாக கொள்கை நிலைநாட்ட முடியும். மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கி கொள்ளலாம். இடம் பூமி விற்பனையில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. வாகன மாற்றம் செய்வதற்கு உகந்த நேரம் இது. மே 27 ரிஷபராசிக்கு புதன் போகிறது. அதே மாதிரி ஜூன் 12 மிதுனத்திற்கு புதன் செல்கிறார். மாமன்காரன் என்று அழைக்கப்படும் புதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது மாமன் மைத்துனர் வழியில் உதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டு அனுகூலம் ஏற்படும். ஆதாயம் தரும் செய்திகள் அடுக்கடுக்காக வந்து சேரும். ஜூன் 12 மேல் மிதுன புதன் ஆதிக்கத்தில் வருவதால் பொருளாதார நிலை உயரும். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். மே 28 மேஷராசிக்கு சுக்கிரன் போறது. அதே மாதிரி சப்தம விரயாதிபதியான 6 சஞ்சரிக்கும் போது வாழ்க்கை துணையாலும் வாரிசுகளாலும் விரயங்கள் ஏற்படலாம். அதை சுப விரயமா மாத்திக்கிறது நல்லது. தங்கம் வெள்ளி வாங்குறதுல தனி கவனம் செலுத்துவீங்க. பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்வீங்க. அடுக்கடுக்கா வர ஒப்பந்தங்கள் ஆச்சரியப்பட வைக்கும். இந்த மாதம் விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும் மாதமா இருக்கும். உற்சாகத்தோடவும் ஊக்கத்தோடவும் இருப்பீங்க. நிதிநிலை உயரும். நிகழ்கால தேவைகள் அப்போதைக்கு அப்போது பூர்த்தியாகும். செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல் உண்டு. அதனால ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தணும். சுய ஜாதகத்தில் தசாபுத்திக்கேற்ற தெய்வங்களையும் தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமைப்படத்தக்க விதம் அமையும். தாயின் உடல் நலம் சீராகும். பிள்ளைகளின் சுப காரியங்களை செய்து முடிக்க சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவதன் மூலமா பலன்களை அதிகம் பெற முடியும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை துர்க்கை வழிபாடு மேற்கொள்றது நல்லது. நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மே 15, 16, 20, 21, 30, 31 ஜூன் மாதத்தில் 3-5 வரைக்கும், அப்புறம் 10-12 வரைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம். மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.